रवि और कंजूस प्राथमिक न्यू सिलेबस। कवि और कंजूस। कवि कविजन, कंजूस என்றால் கஞ்சன், ஒரு கவியும் கஞ்சனும். கிசி காவ் மே கோவர்த்தன் நாமக் ஏக் ஆத்மி ரகதாத்தா. ஒரு கிராமத்தில் கோவர்த்தன் என்ற பெயருள்ள மனிதன் வாழ்ந்து வந்தான். ஓ அச்சி கவிதா லேக்கின் கரீப்தா. அவன் நல்ல கவிஞனாக இருந்தான், ஆனால் மிகவும் ஏழையாக இருந்தான். ஓ கவிதா லிக்னா சோடுகர் குச் நஹீன் ஜான் தாத்தா. அவனுக்கு கவிதை எழுதுவதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. பரிவார் மே மாம் பாப் தே பத்னி தே பச்சே தே. அவனது குடும்பத்தில் அவனது பெற்றோர்கள், தாய் தகப்பனும் மனைவியும் குழந்தைகளும் இருந்தனர். அவர்களை காப்பாற்றும் பொருட்டு இஸ்லியே ஓ ரோஜ் ஆஸ்பாஸ் கே கிசி ஜமீன்தார் யா அமீர் கே கர் ஜாதா தா அவுர் உன்கா குன்கான் கர்த்தே ஹுயே கவிதா சுந்தா தா. அவர் தினந்தோறும் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு ஜமீன்தார் அல்லது வசதி படைத்தவர் வீட்டுக்கு சென்று அவரின் குணநலன்களை பாராட்டி கவிதை சொல்வது வழக்கம். வே லோக் அப்னி தாரிஃப் சுன்கர் கோவர்த்தன் கோ குச் ந குச் தே தே தே. அந்த மக்களும் கவிஞனது புகழுரையை கேட்டு எதையாவது கொடுத்து உதவினார்கள். பஸ் இசிசே கரீப் கவி கிசின கிசி தரப் அப்னி ஜீவன் கா நிர்வா கர்த்தாத்தா. இப்படித்தான் அந்த கவிஞன் தனது வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தான். கபி கபி உசே காளி ஹாத் லவுட்னா படுத்தாத்தா. சில நேரங்களில் அவன் வெறுங்கையுடன் கூட திரும்ப வேண்டியிருந்தது. ஏக் தின் கோவர்த்தன் பாஸ்கே கிசி காவுங்கயா. ஒரு நாள் கோவர்த்தன் அருகில் இருக்கும் ஒரு கிராமத்திற்கு சென்றான். வகாங் அவோ மகேந்திர நாமக் ஆத்மி கேக்கர் பகுஞ்சா. அங்கே அவன் மகேந்திரன் என்ற பெயருடைய மனிதனுடைய வீட்டுக்கு சென்றான். மகேந்திர தன்வான்தா லேக்கின் படா கஞ்சூஸ்தா. மகேந்திரன் மிகுந்த வசதி படைத்தவன், ஆனால் அவன் கஞ்சன். கிசிகோ பூல்கர் பி கோட்டி தம்படி தக் நஹீன் தே தாத்தா. கோட்டி தம்படி செல்லாத காசு என்று அர்த்தம். அவன் வசதி படைத்தவன், ஆனால் பெரும் கஞ்சன். அவன் மறந்தும் கூட செல்லாத காசு கூட பிறருக்கு கொடுக்க மாட்டான். கோவர்த்தன் கோவர்த்தன்னே மகேந்திர கோ அப்னா பரிச்சயத்தியா. கோவர்த்தன் மகேந்திரனிடம் தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். உஸ்கே பாத் உஸ்னி இஸ் அர்த்த கி ஏ கவிதா சுனாயி கி மகேந்திர படா வீர்கை அவர் தானி பீகை. மகேந்திரன் அவனை மகேந்திரன் என்ற மனிதனை பாராட்டி இவன் பெரிய வீரன் என்றும் மிகுந்த நன்கொடையாளர் என்றும் பாராட்டினான். மகேந்திரன் குஷ்ஹுவா. மகேந்திரன் மிகுந்த சந்தோஷமடைந்தான். உஸ்னே நவுக்கர் சேகஹா கவி கோ சோனே கி தாலி பெயிண்ட் கரோ. மிகுந்த சந்தோஷமடைந்த அந்த மகேந்திரன் தனது வேலைக்காரனிடம் சொன்னான், கவிஞனுக்கு தங்கத்தட்டை பரிசாக கொடு என்று கூறினான். நம் கவிஞன் கோவர்த்தனனுடைய அந்த புகழுரையை கேட்டு அவன் இவ்வாறு சொன்னான். ஏ சுன்கர் கோவர்த்தன் பி குஷ்ஹுவா. இதை கேட்டதும் கோவர்த்தனனுக்கு சந்தோஷம் அடைந்தான். ஓ ககனே லகாகி ககனே லகாகி மகேந்திர கே சமான் படா வீர் அவுர் தானி ஆஸ்பாஸ் கே காவோ மே கோயி நகிகை. தங்கத்தட்டை எடுத்து வர சொன்னதும் மகேந்திரன் மேலும் அவரை பாராட்டி இந்த ஏரியாவிலேயே இந்த கிராமங்கள் சுற்றுப்பட்ட கிராமத்திலேயே
இவருக்கு சமமான வீரனும் தனவானும் இல்லை என்றான். ஏ சுன்கர் மகேந்திர பகுத் குஷ்வா. இதை கேட்டதும் மகேந்திரன் மிகவும் சந்தோஷமடைந்தான். நவுக்கர் சேகஹா தாலிமே ஏக் சௌ அஸ்ரப்பியாங் பி லே ஆவோ. அஸ்ரப்பியாங்னா பொற்காசுகள். இதை கேட்டது மகேந்திரன் ரொம்ப சந்தோஷமடைந்து அந்த வேலைக்காரனிடம் சொன்னா, தங்க தட்டு எடுத்து வரும்போது அதில் 100 பொற்காசுகளையும் சேர்த்து எடுத்து வா என்று சொன்னான். கோவர்த்தன் கி குஷி கா டிக்கானா நஹி ரஹா. கோவர்த்தனன் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை, எல்லையில்லாத சந்தோஷம் அடைந்தான். லேக்கின் நவுக்கர் அந்தர் சே ஆயா நகி. ஆனால் வேலைக்காரன் உள்ளே இருந்து வரவே இல்லை. தோடி தேர் கே பாத் கோவர்த்தன்னே மகேந்திர சே பூச்சா. கொஞ்ச நேரம் கழித்து கேட்டான், ஆப்கா நவுக்கர் கியோ நகி ஆயா, இன்னும் உங்களது வேலைக்காரன் வரவே இல்லையேன்னு. மகேந்திரனே கஹாக்கி ஓ நகி ஆயேகா. மகேந்திரனிடம் இவன் கேட்டா, உங்கள் வேலைக்காரரை இன்னும் வரவே இல்லையே, நீங்கள் பொற்காசுகள் தங்கத்தட்டுலாம் தரணும்னு சொன்னீங்களே, அது ஏன் இன்னும் வரலேன்னு அர்த்தத்தில் கேட்குறான். மகேந்திரன் சொல்கிறாரு, அவன் வரமாட்டான். மகேந்திரனே கஹாக்கி ஓ நகி ஆயேகா, அவன் வரமாட்டான். கோவர்த்தன் இவன் யோசிக்கிறான், கோவர்த்தன்கா தில் பைட் கயா, அவனோட இதயம் வந்து உடைந்து சுக்கு நூறாயிருச்சு. குஸ்னி பூச்சாக்கி கியா முஜே சோனி கி தாலி அவுர் ஏக் சவ் அஸ்ரப்பியா நகி மிலேகி. அந்த தங்கத்தட்டும் அந்த 100 பொற்காசுகள் எனக்கு கிடைக்காதா? மகேந்திர ஹம்சே ஹுயே கஹ்னே லகா. சிரிச்சுக்கிட்டே சொன்னான், தும்னே முஜே வீர் அவுர் தானி கஹா மே ஜான்தா ஹோங்கி ஏ ஜூட்டுகை. நீ என்னை வீரன் என்றும் தனவான் என்றும் நன்கொடையாளர் என்றும் புகழ்ந்தாய், எனக்கு தெரியும் இது பொய் என்று. நான் அறிவேன் நீ சொன்னது அனைத்தும் பொய் என்று. தங்கத்தட்டும் 100 பொற்காசுகளும் கிடைக்காதா நஹீம் லேகி கேட்டா. மகேந்திரன் ஹம்சே ஹுயே ககனேலகா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீ சொன்னது பொய் என்று எனக்கு தெரியும். முஜே குஸ் கர்னேலியே முஜே குஸ் கர்னேலியே தும் ஜூட் போலோ. என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக நீ பொய் சொன்ன. உசி தர தும்கோ குஸ் கர்னேலியே மேம் பி ஜூட் போலோ. நானும் அதே போல் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக பொய் சொன்னேன். ஜூட் கி வச்சக் ஜூட் கி வச்சக் சே ஹம் தோனோ தோடி தேர் கே ஜெலியே குஸ் ரஹே. நாம் பொய்களால் இரண்டு பேரும் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தோம். பஸ் அப் தும் ஜா சக்தேகோ. இப்போ நீங்கள் போகலாம். கோவர்த்தன்னே சுப்சாப் கர்கி ராக்லி. கோவர்த்தன் அமைதியாக தனது வீட்டை நோக்கி நடந்தான். நீயும் பொய் சொன்ன, நானும் பொய் சொன்னேன். கொஞ்ச நேரம் நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தோம். இப்போ தாராளமாக கிளம்புனா இவன் அமைதியாக கிளம்புனான். பூடா ஷிகாரி குத்தா. பூடா ஷிகாரி குத்தா வயதான முதுமையடைந்த பழைய என்ற அர்த்தத்தில் வரும் பூடா ஷிகாரி குத்தா வயதான வேட்டை நாய். ஏக் ஷிகாரினே கை ஷிகாரி குத்தே பால் ரகேத்தே. ஒரு வேட்டைக்காரன் நிறைய வேட்டை நாய்களை வளர்த்து வைத்திருந்தான். ஷிகாரினே குத்தோங்கோ ஷிகார் பகட் லானேகா அச்சா காசா பிரசிக்ஷன் தியாத்தா. வேட்டைக்காரன் நாய்களுக்கு வேட்டையை பிடிப்பதற்கான நன்றாக சிறப்பு பயிற்சி அளித்திருந்தான். கா பிரசிக்ஷன்னா சிறப்பு பயிற்சியை அளித்திருந்தான். உஸ்கே பாஸ் ஏக் பூடா குத்தா பீத்தா. அவனிடம் ஒரு வயதான வேட்டை நாயும் இருந்தது. உஸ்கா நாம் ஷேருத்தா, அதனுடைய பெயர் ஷேரு. கை சாலோங்சே
அப்னே மாஸ்டர் கேளியே ஷிகார் பகட்கர் லானே கா காம் பகூபி கர்த்தாரகா. நிறைய ஆண்டுகளாக அது தனது மாஸ்டருக்காக, அதாவது தனது எஜமானருக்காக வேட்டையை பிடித்து கொண்டு வருகின்ற அந்த வேலையை மிக சிறப்பாக செய்து வந்தது. கை சாலோங்ஸே அப்னே மாஸ்டர் கேலியே ஷிகார் பகட்கர் லானே கா காம் பகூபி கர்த்தாரகா. பகூபி, பகூபினா சிறப்பாக, வேட்டையை பிடிக்கின்ற அந்த வேலையை, வேட்டையை பிடித்து தருகின்ற அந்த வேலை, அதாவது வேட்டையாடி தருகின்றது அந்த வேலையை மிக சிறப்பாக செய்து வந்தது. புடாபே கி மார் சபுகோ படுத்திகை. புடாபே கி மார்னா வயதானதால் ஏற்படுகின்ற தொந்தரவு. புடாபே கி மார் சபுகோ படுத்திகை, வயதானதால் அனைவருக்கும் தொந்தரவு ஏற்படுகிறது. ஓ ஷிகாரி குத்தாபி பூடாஹோ சலாத்தா, அந்த வேட்டை நாயும் வயதாகி கொண்டு இருக்கிறது. இப்போது அந்த வேட்டை நாய்க்கும் வயதாகிவிட்டது. அப் உஸ்மே உத்னா தம் நகி ரஹாத்தா, அதற்கு இப்போது அவ்வளவாக பலமில்லை. தம் நகி ரஹாத்தா, இப்போது அது பலம் இல்லாததாக இருக்கிறது. பிர்பி ஓ அப்னே மாஸ்டர் கேசாத் ஷிகார் பர் ஜாத்தா அவுர் ஷிகார் பகட்னே கேலியே அப்னா பூரா தம் லகாத்தா. அது முன்னைவிட வலுவு குறைந்ததாக இருந்தாலும் கூட தனது மாஸ்டருக்காக வேட்டைக்கு சென்று அதை பிடிப்பதற்கான உதவியை இப்போதும் தன்னால் என்றவரை செய்து கொண்டு இருக்கிறது. ஷிகாரி ஏக்தின் ஷிகார் பர்த்தா, வேட்டைக்காரன் ஒரு நாள் வேட்டையாடி கொண்டிருந்தான், வேட்டையில் ஈடுபட்டிருந்தான். பூடா குத்தா ஹிரன் கோ பச்சே கோ பஹட்னே கேலியே தௌடா, அந்த வயதான வேட்டை நாய் அந்த குட்டி மானை வேட்டையாடுவது, அந்த ஒரு குட்டி மானை வேட்டையாடி கொண்டிருக்கிறான். அந்த வேட்டையாடி கொண்டிருக்கின்ற அந்த குட்டி மானை பிடிப்பதற்காக இந்த வயதான நாய் ஓடுகிறது. பகன்னே கேளியே தௌடா. பாக்கி குத்தோ கோ பிஜ்டேத்தே, மீதி இருக்கின்ற எல்லா நாய்களும் பின்தங்கிவிட்டன. பறந்து புடா ஷிகாரி குத்தா ஜான் ஹத்தேலிப்பர் ரக்கர் தௌடா. ஆனாலும் கூட இந்த வயதான நாய், இந்த வேட்டை நாய் ஜான் ஹத்தேலிப்பர் ரக்கர், ஜான்னா உயிரை, ஹத்தேலினா உள்ளங்கையில், உயிரை உள்ளங்கையில் பிடித்தபடி ஓடியது. அவ்வளவு மூச்சு வாங்க வேகமாக ஓடி ஜெய்சே உஸ்னே ஹிரன் கோ பகட் லியா, அது அப்படி அந்த மானை பிடித்தது. அவர் ஹிரன் கே புடேப்பர் அப்னே தாந்த் தன்சா தியே, அந்த மானை பிடிப்பதற்காக அதனுடைய பின்னங்காலை பிடித்து பற்களால் கவ்வியது. மகர் உஸ்கே பூடே கம்ஜோர் தாந்த் டூட் கையே அவர் ஹிரன் உஸ்கே ஜங்குல் சே பாக் நிக்லா. அப்படி பிடித்ததால், வயதானதால் ஏற்படுகின்ற அந்த பல் பலவீனமாக இருக்கிறதால அதனுடைய பல் உடைந்து மான் தப்பித்தது. அது இறுக்கமாக பிடித்தும் கூட இதனுடைய வயதான காரணத்தினால், பலவீனத்தினால் ஏற்பட்டதால் அந்த மான் தப்பித்தது. ஷிகாரினே தேகா, வேட்டைக்காரன் பார்த்தான். சிக்காரினே தேக்காக்கி பூடே குத்தானே ஹிரன்கோ தவுடு தியாகைக்கே தோ உசே உஸ்பர் படா குஷா ஆயா. அந்த மானை தப்பிக்க விட்டதை நினைத்து கோபமடைந்தான்.
கோபமடைந்ததோடு இல்லாமல் அதன் மீது உஸ்கே உஸ்னே உஸ் பூடே குத்தே கோ மார்னே கேலியே அப்படி பந்தூக் உடாய் பந்தூக்னா துப்பாக்கி அந்த கோபமடைந்ததோடு துப்பாக்கியை உயர்த்தி அந்த நாயை கொல்வதற்காக குறிபார்த்தான் பூடே குத்தேனே பூடே குத்தேனே அப்படி மாளிகி அப்படி மாளிகிவோர் காத்தர் நிகாஹோங் சே தேகா அந்த வயதான அந்த நாய் தன்னுடைய எஜமானனை மிக தீர்க்கமாகவும் பயந்ததோடும் மிக ஒரு இறுக்கமான ஒரு பார்வையாக பார்த்தது காத்தர் நிகாகோ இறுக்கமாக பயந்த பார்வையில் பார்த்தது மாலிக்னே உஸ்கி பூக் பாத் சுன் லி அது அவனுக்கு சொல்வது போல இருந்தது மானோ அதனுடைய மனதிரோடு சொல்வது போல அவனுக்கு பட்டது ஓ பூடா குத்தா ஓ ரஹா ஹோ பூடா குத்தா கஹு ரஹா ஹோ பூடா குத்தா அந்த வயதான நாய் அவனை பார்த்து சொல்வது போல இருந்தது முஜே மத் மாரோ என்னை நீ கொல்லாதே மேரா மண் அவர் மேரி இச்சா சக்தி அபி பி மஜ்பூத்திகை எனது மனமும் என்னுடைய விருப்ப சக்தியும் இப்போதும் பலமுள்ளதாக இருக்கிறது ஜவான்கை இளமையாக இருக்கிறது மகர் மேரா ஷரீர் பூடா அவர் கம்ஜோர் ஹோ சலாகை ஆனால் என்னுடைய உடல் பலவீனமடைந்து போய்விட்டது ஜிஸ்னே மேம் ஷிகார் பகட்னே மேம் அசஃபல் ஹோ கயா அதனால்தான் எனது வேட்டையை என்னால் பிடிக்க முடியாமல் தோல்வியடைந்து விட்டேன் மேரா மேரே புராணே ஜவானி கே தினோங் கி யாது கரோ என்னுடைய பழைய இளமையான நாட்களை சற்று யோசித்துப்பார் தப்மே கியாதா அவர் தும் அப்னே புடாபே கே மார்மே ஜரா சோச்சேத்தோ என்ன சொல்லுதுன்னா என்னுடைய இளமையான நாட்களை இப்போ நீ நினச்சிப்பார் உனக்காக நான் எவ்வளவு செய்திருக்கிறேன் என்னுடைய இளமையான நாட்களை நீ நினைத்துப்பார் ஒருவேளை நீ உன்னுடைய வயதான நாட்களில் அதையும் யோசித்துப்பார் என்னுடைய இளமையான நாட்களில் உனக்கு நான் எவ்வளோ உதவி இருக்கிறேன் உன்னுடைய வயதான நாட்களை இப்போது நீ யோசித்துப்பார் என்று கூறுகிறது கூறுவது போல் அதனுடைய பார்வை இவனுக்கு அந்த பார்வை இவனுக்கு படுகிறது ஷிகாரினே குத்தே கோ கலே சே லகா லியா சிக்காரி அந்த வேட்டைக்காரன் அந்த நாயை கட்டி தழுவினான் உஸ்கே சிற்பர் ஹாத்து பைரா அதனுடைய தலையிலிருந்து அப்படியே தடவி கொடுத்து தபு தபாயா அவுர் ககா அப்படியே தடவி கொடுத்து தட்டி கொடுத்தபடியே சொன்னான் கோயி பாத் நஹிங் ஷெரு பரவாயில்லை ஷெரு விடு என்று அதை அன்போடு பார்த்தான் பாருங்க அங்குலி மால் என்றால் விரல் மாலை விரல்களை மாலையாக அணிந்தவன் என்ற பொருள் இது ஒரு திருடன் கொள்ளைக்காரனுடைய பெயர் ஏக் ஜங்கிள் மேம் அங்குலிமால் நாம் கா ஏக் டாக்கு ரகதாத்தா ஒரு காட்டில் அங்குலிமால் என்ற பெயருடைய ஒரு திருடன் கொள்ளைக்காரன் வாழ்ந்து வந்தான் ஓ படா நிர்தயித்தா அவன் மிகவும் இரக்கமற்றவனாக இருந்தான் நிர்தயினா இரக்கமற்றவன் ஓ ஜங்கிள் மே ஆனே ஜானே வாழோங்கோ பகட்கர் பகு சதா தாத்தா அவன் காட்டுக்குள்ளே வருவோர் போவர்கள் எல்லாத்தையும் பிடிச்சு துன்புறுத்தி வந்தான் சதாத்தானா துன்புறுத்துதல் ஓ உன்ஹேங் மார் டால் தாத்தா அவன் அவர்களை கொன்றான் கொன்று குவித்தான் ஓ உன்கி அங்குலியாங்கோ மாலா பனாக்கர் கலேமே பகன் தாத்தா கொன்று குவித்து அவர்களுடைய விரல்களையெல்லாம் நறுக்கி மாலையாக அணிஞ்சிட்டான் இஸ்லியே ஓ இஸ்லியே லோக் உசே அங்குலிமால் ககுத்தேத்தே அதனால் மக்கள் அவனை அங்குலிமால்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சபி லோக் உசே பகுத் டர்த்தேத்தே நகி ஜங்கல்மே நகை ஆயத்தே அவர்கள் மீது இருக்க அவன் மீது இருக்க அந்த திருடன் மீது இருக்க பயத்தின் காரணமாக அவர்கள்
காட்டுக்குள் போவதையே தவிர்த்து வந்தனர். ஏக் பார் மகாத்மா புத்த கிசி காரன் ஓஸ் ஜங்கல் மே கயே. ஒரு முறை புத்த மகான் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த காட்டுக்குள் வருகிறார். காட்டுக்குள் நுழைய வேண்டியதாயிற்று. வே அங்குலிமாள்கே பாரேமே ஜான் தேத்தே. அவர் அங்குலிமாலை பற்றி அவருக்கு தெரியும். ஜப் அங்குல்மால் அங்குல்மால்கோ மகாத்மா புத்தகே ஆனே கா பதா ஜலாத்தோ உசே பகுத் குசாயா. ஆனால் அங்குலிமாளுக்கு புத்த மகான் உள்ளே வந்தது விஷயம் தெரிந்து மிகுந்த கோபத்துடன் அவரை பார்க்க வருகிறான். குசே சே பரா ஓ மகாத்மா புத்த கே பாஸ் ஆயா. கோபத்துடன் கோபத்தை முழுவதுமாக கொண்டு அவன் மகாத்மா புத்தரை பார்ப்பதற்காக வருகிறான். காட்டுக்குள்ளே புத்தர் வந்துட்டார். அங்குலிமாலை பற்றி அவருக்கு தெரியுது. இவன் காட்டுக்குள்ளே நம்ம காட்டுக்குள்ளே புத்தர் வந்திருக்கார் என்ற கோபத்தில் அவர் எதிர்கொண்டு தாக்குவதற்காக கோபத்தோடு வர்றான். இப்போ மகாத்மா புத்தனே தைரிய பூர்வக் முஸ்கராக்கர் உஸ்கா ஸ்வாகத் கியா. மகாத்மா புத்தர் புத்த மகான் என்ன செய்கிறாரு? தைரியமாக புன்சிரிப்போட அவனை வரவேற்கிறார். அவன் கோபத்தோடு இவரை பார்க்க வரான். இவர் புன்சிரிப்போடு சிரிச்சுக்கிட்டு அவனை வரவேற்கிறாரு. இஸ் பிரகார் பினா டரே முஸ்கராகர் ஸ்வாகத் கர்ணா அங்குலிமால் கேலியே நயே பாத்தி கியோங்கி சப் லோக் தோ உசே டர்த்தே தே அவர் உசே கிருணா கர்த்தே தே. இந்த சிரிச்சுட்டு புன்சிரிப்போடு அவர் சிரிக்கிறார் இல்லையா, இது இவனுக்கு புதிய விஷயமாகப்பட்டது. ஏன்னா கியோங்கி சப் லோக் தோ உசே டர்த்தே தே அவர் உசே கிருணா கர்த்தே தே. எல்லா மக்களும் அவனை பார்த்து பயந்து வெறுத்து ஒதுக்கி வாழ்ந்தனர். இதுவரைக்கும் மக்கள் அவனை பார்த்து யாருமோ புன்சிரிப்போடையோ முகமலர்ச்சியோடையோ அவனை யாருமே பார்த்தது கிடையாது. முதல் தடவையாக ஒருவர் தன்னை பார்த்து புன்சிரிப்போட பார்க்குறார், வரவேற்கிறார். இது அவனுக்கு முற்றிலும் புதுமையாகப்பட்டது. இதுவரைக்கும் நம்மளை யாரும் சிரித்ததில்லை, வெறுப்போடு தானே பார்த்துருக்காங்களேன்னு அப்படியே பார்க்குறான். மகாத்மா புத்தனே அங்குலிமால் சேகஹா. இப்போ மகாத்மா புத்தர் வந்து புத்த மகான் அந்த அங்குலிமால்கிட்ட சொல்கிறாரு, பாய் குசா சோடோ அவர் சாம்னே வாழே பேடுசே சார் பத்தியோங் தோடுலாவோ. இப்போ புத்தர் அவங்கள்கிட்ட சொல்கிறாரு, சகோதரா கோபத்தை விட்டுட்டு எதிரில் இருக்கு இல்லையா மரம், அந்த மரத்தில் ஒரு நாலு இலைகளை மட்டும் பறின்னு சொல்கிறார். இலைகளை பறித்து கொண்டு வரணும். அங்குலிமால் பத்தே தோடுலாயா. புத்த அவன் என்ன செய்கிறான், இலைகளை பறித்து கொடுக்குறான். பறிச்சுட்டு வர்றாரு. புத்தர் என்ன சொல்கிறாரு, புத்த முஸ்கராக முஸ்கராயே அவர் போலோ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இன் பத்தோங்கோ ஜஹாங்ஸே தோடு லாயே ஹோ பிர்சே வகிங் ஆவோ. இதை நீ பறிச்ச இல்லையா, அதே இடத்துல இதை போய் மறுபடியும் சேர்த்துடுன்றார். அங்குலிமால் போலா அவன் அதிர்ச்சியாகி சொல்கிறான், ஏ கிசே ஹோ சக்தாக, இது எப்படி முடியும், ஜோ பத்தா ஏக் பார் பேடு சே அலக் ஹோ வஹ் பிர் கைசே ஜூடு சக்தாக. ஒரு முறை மரத்திலிருந்து தனியாக பிரிக்கப்பட்ட இந்த இலையானது எப்படி மறுபடியும் சேர்க்க முடியும், அது எப்படி இயலும், இது சாத்தியம் இல்லாத ஒன்றாயிற்று. சிரிச்சுக்கிட்டே புத்தர் வந்து இந்த கோபத்தை விட்டுட்டு எதிரில் இருக்கிற மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைகளை பறின்றாரு. இலைகளை பறிச்சுட்டு வந்து கொடுக்குறான். மறுபடியும் இதை எங்கே பறிச்சியோ அதை மறுபடியும் போய் அதே போலவே ஒட்டிடு சேர்த்து இணைச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி முடியும்,
ஒரு முறை மரத்திலிருந்து பறித்ததை மறுமுடியும் மறுபறியும் நம்மளால் அது எப்படி சேர்க்க முடியும். ஜோ பத்தா ஏக்பார் பேடு சே அலக் ஹோக் வோ ஃபிர் கைசே ஜூடு சக்தாகை. ஒரு முறை நாம் அதிலிருந்து தனியாக பிரித்ததை எப்படி சேர்க்க முடியும், அது எவ்வாறு சேர்க்க இயலும் என்று கேட்குறான். அவன் கேள்வியில் உள்ள நியாயத்தை பார்த்து புத்தர் சிரிக்கிறாரு. புத்தனே உசே சம்ஜாயா என்ன சொல்கிறாரு, தும் ஏ ஜான்தே ஹோ கி ஜோ ஏக் பார் அலக் ஹோ கயா ஓ துபாரா ஜுட்னா நஹி தோ தும் தோட்னே கா காம் கியோங் கர்த்தே ஹோ ஜப் தும் ஃபிர்சே உசே சோட் நகி சக்தே. நீ சொல்கிறது உண்மைதான், ஒரு முறை பறித்தது மறுபடியும் சேர்க்க முடியாது என்பது உண்மைதான். ஆனால் நீ அப்படின்னா நீ இதை ஒரு வேலையாகவே செய்கிறிய. தும் தோட்னேக்கா காம் இந்த பறிக்கிறத மட்டுமே தனித்தனியாக பறிக்கிறத மட்டுமே செய்கிறியே. ஜப் தும் பிர்சே உசே ஜோட் நகி சக்தி, நீ எப்படி இந்த வேலையை செய்வே. பேடு ஹோயா அந்ய பிராணி சப்மே பிரான் ஹோத்தேகை, மரமோ இல்லை அந்நிய பிராணியோ மனிதர்களோ எதுவோ நீ இதை செய்கிறியே, இது ஒரு வேலையாக செய்கிறியே. பிராணியோங்கோ தும் கியோ சதாத்தாகோ, அதாவது உயிரினங்களை நீ ஏன் துன்புறுத்துற, ஏன் அவங்கள கொள்கிற, எதுக்கு உயிர்களை எடுக்கிற, விரல்களை பறிக்கிற, என்ன காரணம். உன்கே மார்த்தே கியோங்கோ, ஏன் அவர்களை கொள்கிற. அங்குலிமால் மகாத்மா புத்த கி பாத் சமஜ்கயா, அவன் அங்குலிமால் வந்து புத்தருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறான். ஓ உன்கி சரண்மே ஆகயா, அவர் அவருடைய சரணடைந்து அவர் உன்கா சிஷ்ய பன்கயா, சரணடைந்ததோடு இல்லாமல் என்ன ஆகிறான்னா அவன் அவருடைய சிஷ்யனாகவே மாறிடுறான். இந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு இந்த வழிப்பறி கொள்ளைகள் செய்திருந்த அந்த திருடன் அந்த கொள்ளைக்காரன் புத்தருடைய சீடர்களில் ஒருவனாக மாறிட்டான். தன்யவாத். பார்ட் 4, இது ஃபுல் லெசன். கபடோங்கா ஆதர்னா ஆடை மரியாதை, ஆடைக்கு மரியாதை. பண்டித் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பங்கால் கே நாமி ஆத்மி தே. பண்டிதர் ஈஸ்வர் சந்தர் வித்யாசாகர் என்பவர் வங்காளத்தினுடைய பெயர் போன ஒரு ஆத்மி. நாமி ஆத்மினா பெயர் போன்ற ஒரு ஆத்மி. அமீர் கரீப், வசதியானவர் ஏழை. ராஜா ரயீஸ், ராஜா ரயீஸ் அரசன் முதல் மேல்தட்டு மக்கள் வரை. சப் உன்கா ஆதர் கர்த்தேத்தே, அனைவரும் அவர் மீது மரியாதை வைத்திருந்தனர். உன்கி சலாக் கே பினா கோயி படா காம் ந ஹோதாத்தா, அவருடைய ஆலோசனை இல்லாமல் எந்த விதமான பெரிய காரியமும் அங்கு நடப்பதாக இல்லை, நடைபெறவில்லை. வே பகுத் படே வித்வான் பீத்தே, அவர் மிகுந்த பெரிய வித்வானாகவும் இருந்தார். இஸ்லியே லோக் உன்கோ வித்யாசாகர் யானி வித்யாக்கா சமுத்திர ககதேத்தே, இதனால் மக்கள் அவரை வித்யாசாகர் அதாவது சமுத்திர அதாவது கல்வி கடல், கல்வி பெருங்கடல் என்ற அர்த்தத்தில் அவரை வித்யாசாகர் என்று அழைக்கலாயினர். ககதே தே. வே ஹமீசா மோட்டி தோத்தி அவர் குர்தா பகன்தே தே, அவர் எப்போதும் ஒரு மொத்தமான காடா வேஷ்டி மோட்டி தோத்தி அவர் குர்தா ஒரு குர்தாவையும் அணிந்திருந்தார்.
वे देखने में बहुत सीधे सादे जान पड़ते थे। அவர் பார்ப்பதற்கு மிகவும் எளிமையாகவே தோற்றமளித்தார். அவர் ஒரு வேஷ்டியையும் சட்டையும் அணிந்தபடி, அந்த குர்தா போன்ற சட்டை அது அணிந்தபடி அவர் பார்ப்பதற்கு மிகவும் ஏழ்மையாக, சீதே சாதே ஏழ்மையாக, மிகவும் ஏழ்மையான ஒரு நிலையில் இருப்பார். அதாவது எளிமையாக அவருடைய தோற்றம் வந்து மிக எளிமையாக இருக்கும். பண்டித ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வங்காளத்தினுடைய ஒரு மிகப்பெரிய எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மனிதர். அவர் கல்வி பெருங்கடல். இதனால் அவரை மக்கள் வித்யாசாகர் என்று அழைக்கலாயினர். அவர் எப்போதும் பார்ப்பதற்கு மிக எளிமையாக இருப்பார். ஏக் பார் பங்காள் கே ஏக் தனி ஆத்மீனே உன்கோ தாவத் பர் புலாயா. ஒரு முறை வங்காளத்தில் உள்ள ஒரு பெரிய பணக்காரர், மேல்தட்டு வர்க்கத்தினர் ஒருவர் உன்கோ தாவத், தாவத்னா விருந்து, விருந்துக்காக அவரை அழைத்தார். பர் புலாயா உஸ் தாவத் மே பகுத் சே ரயீஸ் லோக் புலாயே கயேத்தே. அந்த விருந்துக்கு, அந்த ஆடம்பரமான விருந்துக்கு மேல்தட்டு மக்கள், அந்த உயர் வகுப்பினர் அழைக்கப்பட்டிருந்தனர். படி டாட் பாட் சே தயாரிக்கி கயி. பெரிய லெவலில் ஆடம்பரமான விருந்தோம்பலுக்காக அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அச்சி 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 சபாரியோ மே பைட்கர் மேஹ்மான் லோக் தாவத் மே பாக் லேனே ஆயே. ஒரு நல்ல உடைகள் அணிந்தபடி உயர்தட்டு வகுப்பினர் அந்த விருந்துக்கு அழைக்கலாயினர் வந்திருந்தனர். பண்டித் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ரோஜ் கி தரக் மோட்டி தோத்தி அவர் மோட்டா குர்தா பகன்கர் அமீர் கே கர் பகுஞ்சே. நம்ம பண்டிதர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வழக்கம் போல் அவர் அணிந்த அந்த எளிமையான ஆடைகளை, அதாவது வேட்டியையும் குர்தாவையும் அணிந்தபடி அந்த பணக்காரர் வீட்டுக்கு நுழைந்தார். தர்பான்னே வித்யாசாகர்கோ சாதாரண் கபடோங் மேம் தேக்கர் சம்ஜாக்கி கோயி கரீப் ஆத்மி பினா புலாயே கானே கேலியே சலா ஆயாகை. இந்த வாசலில் இருக்கக்கூடிய அந்த வரவேற்பாளர் என்ன நினச்சிக்கிறான், அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு, யாரோ அழைக்காமல் ஒரு ஏழை இந்த விருந்துக்கு வந்திருக்கிறார் என்று நினைத்து கொண்டான். இஸ்லியே உஸ்னே உன்கோ அந்தர் ஜானே நகி தியா. அதனால் அவன் அவரை உள்ளே நுழைவதற்கு விரும்பவில்லை, அதனால் உள்ளே அவரை அனுமதிக்கலை. வே சுப்சாப்கர் லவுட் கையே. அதனால் பண்டிதர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அமைதியாக தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார். அதாவது இவருடைய எளிமையான ஆடைகளை பார்த்து ஏதோ ஒரு பரம ஏழை அழைக்காமலேயே இந்த விருந்துக்கு வந்திருக்கிறார் என்று எண்ணி அந்த வாயிலில் இருக்கின்ற அந்த ரிசப்ஷனிஸ்ட் அவரை விரட்டி அனுப்பிவிடுகிறான். அவரும் வீட்டுக்கு சென்று விடுகிறார். சபி மேகமான் ஆ சுக்கேத்தே. எல்லா விருந்தினர்களும் வந்திருக்கிறார்கள். லேக்கின் வித்யாசாகர் கா நகி பதா நகி தா. வித்யாசாகர் அங்கே தென்படவில்லை. உன்கே ந ஆனேசே தாவத் ரூக்கை. அங்கே அந்த விருந்தோம்பல் அங்கு நடைபெறவில்லை, நிறுத்தப்பட்டது. ஏன்னா இவர் தான் முக்கிய பங்கெடுப்பாளர். அந்த மேஜ்பான் பௌரன் காடி பேஜ்கர் வித்யாசாகர்கோ லிவா லாயா.
உடனே ஒரு வண்டி ஏற்பாடு செய்து அவரை அழைத்து வருவதற்காக ஏற்பாடு செய்தான். இஸ்பார் வித்யாசாகர் அச்சே கபட்டே பகன்கர் ஆயே. இந்த முறை வித்யாசாகர் ஒரு நல்ல உடையணிந்து, வழக்கமான உடை இல்லாமல் நல்ல உடையணிந்து வந்தார். லோக் வித்யாசாகர்கோ அச்சே கபடோங் மே தேக்கர் தேக்கர்த்தா சபூத் கர்த்தே லகே தேக் கர்த்தா ஜபூத் ஜஜூப் கர்த்தே லகே. அதாவது கர்ணே லகே, அதாவது இந்த முறை இவருடைய இதை பார்த்தோன்னு அவங்களாம் அதிசயப்பட்டாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இதுவரைக்கும் வழக்கமாக அவர் அணிந்திருந்த அந்த எளிமையான உடைகள் இல்லை. இப்போது போஜன் பரோசா கயா அவர் சப் லோக் காணிய லகி. இப்போது அந்த விருந்தோம்பல் நடைபெற ஆரம்பித்தது, எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். லேக்கின் வித்யாசாகர் பார் பார் அப்னே கபடோம் சே கக்ரகேத்தே. ஆனால் வித்யாசாகர் அடிக்கடி தன்னுடைய ஆடைகளை நோக்கி ஏதோ சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தும் காவோ அஜி காத்தே கியோ நகி. என்ன சொல்கிறாருன்னா, தும் காவோ நீ சாப்பிடு, ஏன் நீ சாப்பிட மாட்ற, நீ சாப்பிடுன்னு ஆடையை பார்த்து தன்னுடைய உடைகளை, அந்த நவநாகரிய உடை அணிஞ்சிட்டு வந்தார் இல்லையா, அந்த உடைகளை பார்த்து சொல்கிறாரு, நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு. ஏ தேக்கர் லோகோங்கோ அவுர் பி ஆச்சரிய ஹுவா. இதை பார்த்தோன்னே மக்கள் வந்து ரொம்ப ஆச்சரியம் அடைகிறாங்க. அந்த மேஜ்பான்னே வித்யாசாகர் கே பாஸ் ஜாக்கர் பூச்சா, அவன் அதை பார்த்துட்டு அந்த விருந்தோம்பல் செய்கிறானில் அந்த வசதி படைத்தவன் அவர்கிட்ட வந்து கேட்குறான், பண்டிச்சு ஆப்கியா கர்ரகேகை இஸ்காக்கியா மத்தலப்கை. அதாவது நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம், அதாவது உங்களுடைய ஆடைகளை நோக்கி சாப்பிட சொல்லி ஏதோ ஒன்று சொல்லிகிட்ருக்கீங்களே, எங்களுக்கு ஒன்றுமே புரியலையேன்னு. இப்போ வித்யாசாகர்னே ஜவாப்தியா வித்யாசாகர் பதில் சொல்கிறாரு, மே ஜப் சாதே கபடே பகன்கர் ஆயாத்தா. நான் வந்து எளிமையான உடையில் வந்தபோது தப் தர்பான்னே முஜோ அந்தர் நகி சோடா. அப்போது அந்த வாயிற்காப்போல் அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்னை உள்ள அனுமதிக்கலை. அப் அப் அச்சே கபடோ கி ஹி பஜக் சே அந்தர் ஆ பாயாகும். அதாவது இப்போது நல்ல உடை அணிந்து வரும்போது நான் உள்ள என்னை அனுமதிச்சிருக்காரு. ஏ தாவத் தோ கபடோம் கேளியேகை. அப்போது இந்த விருந்து ஆடைகளுக்கானது, எனக்கு இல்லை. இஸ்லியே மே உன்ஹீன்சே காணே கோ ககிரகாகும். அதனால தான் நான் என்னுடைய ஆடைகளை சாப்பிட சொல்லிக்கிட்டு இருக்கேன். வித்யாசாகர் கி வாத் சுன்கர் அமீர் ஆத்மிகோ படி ஷரம் ஆயி அவுர் உஸ்னே தர்பான் கி பேவுகூஃபி கேலியே பண்டிச்சிக்கே மாஃப் மாங்கி. இதை சொன்ன உடனே என்னுடைய ஆடைகளுக்குத்தான மரியாதை, அதனால தான் நான் அதைகளை சாப்பிட சொன்னேன்னு சொன்ன உடனே அவருக்கு வெக்கமாயிடுது. வெட்கப்பட்டுக்கிட்டு நேராக போய் அந்த இவனை முட்டாள்னு திட்டி அதுக்கு மன்னிப்பும் கட்டிட்டார்.